வணக்கம் முதல் பார்வை நிகழ்ச்சியில் மறுபடியும் இந்திய நிகழ்ச்சியில் என்னோடு உரையாடுவதற்காக எழுத்தாளர் ஞானி அவர்களும் பத்திரிகையாளர் ஆர் கே ராதாகிருஷ்ணன் அவர்களும் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்காங்க வணக்கம் பதவி உயர்வுல இடஒதுக்கீடு எதிரொலி பத்தாயிரம் தலித் ஊழியர்கள் கர்நாடகாவில் பதவி இறக்கம் அப்படின்னு ஒரு செய்தி தமிழ்கின்ற இருக்கு பதவி உயர்வுகள் இடஒதுக்கீடு ரத்து அப்படிங்கிற உச்சநீதிமன்ற உத்தரவால் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட தலித் அரசு ஊழியர்கள் இறக்கத்தை சந்திக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு செய்தி சொல்கிறாங்க ராதாகிருஷ்ணன் இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க இல்லை இது உச்ச நீதிமன்றத்தினுடைய ஒரு தான் இது வந்து இது ரிசர்வேஷன் ப்ரமோஷன் அந்த கான்செப்டே வந்தது வி ஆர் கிருஷ்ணயருடைய தீர்ப்பு எழுபத்தெட்டு எழுபத்தெட்டில் வந்த தீர்ப்பு அதை ரீவிசிட் செய்கிறதுக்கான காரணங்கள் என்ன என்று ஒரு முக்கியமான புரிதல் வேண்டும் இவ்வளோ காலமாயிற்று இனியும் எஸ்டிகளுக்கு சார்ந்த மக்களுக்கு இதே மாதிரியான சலுகைகள் தர வேண்டுமா என்ற ஒரு கேள்வியில் இருந்தால் அதை அப்படியே ஆரம்பிக்குது என்று நான் கருதுகிறேன் ஆனால் இன்று இருக்கும் நிலைமையும் எழுபத்தெட்டில் இருந்த நிலைமையும் ஒரு பெரிய வித்தியாசம் எனக்கு காணவில்லை அப்போது எப்படி இந்த உச்சநீதிமன்றம் இந்த மாதிரியான தீர்ப்பில் வந்துடுது ஒரு கேள்வி எழுகிறது அதை தாண்டி நாங்கள் வெளியே சார் நான் டிஸ்கஸ் பண்ணும்போது அவர் சாரோட சொன்னார் எப்படி இது ரிட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்டில் கொண்டு வர முடியும் என்ற ஒரு பிரச்சனை எழுகிறது அதாவது இன்றைக்கி ஒரு ஆர்டர் போடுறீங்க இது எப்படி நேற்றுக்கு நீங்கள் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் இன்னையிலிருந்து தானே நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டும் அப்படி பார்த்தா நீங்கள் வந்து இந்த பத்தாயிரம் பேர் ஆனாலும் சரி இது இதுவரையான அந்த சலுகை அனுபவித்த அத்தனை பேருக்கும் நீங்கள் வந்து நிச்சயமாக அவருடைய பதவிகளை பறிக்க முடியாது நீங்கள் மறுபடியும் டிப்ரமோட் பண்ண முடியாது நாளையில் இருந்து இல்லைனா இன்னையில் இருந்து எப்போ அந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வருதோ அது எப்போ நீங்கள் அமல் ஆக்குறீங்களோ அந்த டேட்டில் இருந்து தானே இது வந்து எஃபெக்டிவாக இருக்கும் அப்படி பார்த்தால் கூட இந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு பிற்போக்கானது நிச்சயமாக பாராளுமன்றம் இதில் தலையிட்டு நிச்சயமாக இதுக்கு எதிராக ஒரு மசோதாவை கொண்டு வர வேண்டும் அவசர மசோதாவை கொண்டு வர வேண்டும் கொண்டு வந்து இந்த இந்த ஜட்ஜ்மெண்ட்டை முறியடிக்க வேண்டும் ஏன்னால் இப்போ இருக்கும் நிலையும் சரி எஸ்சி எஸ்டியினுடைய அந்த இம்ப்ரூவ்மெண்ட் அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணாலும் சரி எந்த ஒரு ரீதியில் பார்த்தாலும் அவங்களுடைய அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டே வரவில்லை என்றுதான் ஒரு கருத்து இருக்குது அது அறுபது வருஷம் எழுபது அறு அறுபது வருஷம் ஆயிடுச்சு ரிசர்வேஷன் கொண்டு வந்து இனியும் இது வந்து எஸ்சிஎஸ்டினுடைய வாழ்க்கையில் இன்னும் இன்னும் தரம் முன்னேறதுனால இது இதை அப்படியே கைவிட்டு விடலாம் என்ற ஒரு நிலையில் பலரும் வாதிப்பார்கள் அதான் அது அந்த வாதங்கள் சரியல்ல என்றது என்னுடைய கருத்து அது நிச்சயமாக இது பாராளுமன்றம் தலையிட வேண்டும் பாஜக அரசு இது கூர்ந்து கணித்து இதுக்கு உரிய நடவடிக்கை இன்று இல்லை நாளைக்கே செய்ய வேண்டும் என்றுதான் என்னுடைய கருத்து ஞானி இதில் வந்து இன்னொரு கேள்வி வருது ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் கொடுப்பதனுடைய நோக்கம் என்ன அடிப்படையில் ஏன் அது கொடுக்குறாங்க அதுக்கு ஏதாவது ஒரு தர்க்கம் இருக்கணும் இல்லையா அந்த லாஜிக் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே லாஜிக் தான் சொல்லுவாங்க இது முறைகேடா நடந்தது ஆனால இது திரும்ப சரி செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடஒதுக்கீடு கொடுத்துருக்க கூடாது ஆனால அவங்க எல்லாருமே அந்த பதவியில இருக்கணும்னு இதே தர்க்கத்தை நீங்க நீட்டிச்சிங்கன்னா என்ன ஆகும்னா இவர்கள் ப்ரோமோட் பண்ணப்பட்டதுனால தங்கள் ப்ரமோஷன் இழந்த எஸ்சி எஸ்டி அல்லாதவர்கள் இருக்காங்கல்ல அவங்க எல்லாருக்கும் ரிட்ராஸ்பெக்டிவா ப்ரமோஷன் கொடுக்க முடியுமா ஆமாம்

ராதாகிருஷ்ணன் சொன்ன விஷயத்தோட அதை அழுத்தம் கொடுத்து நிறுத்துறதுதான் சரியா இருக்க முடியும் இல்ல இல்ல இந்த கேள்விக்குள்ள போறேன்னா ஒரு காரணம் உங்களுக்கு எஸ்சி எஸ்டி அல்லாதவர்கள் வந்து நாங்கள் பாதிக்கப்பட்டோம் எங்களுக்கு வந்து கேக்குற அப்படின்னு அவங்க வழக்கு போற்றக்கூடிய ஆபத்தில் இதுல இருக்குங்கிறது நம்ம சேர்த்து சரி புரியுது நீங்க சொல்ற லாஜிக் புரியுது ஆனா அதற்கு முன்னெல்லாம் இதை வந்து எஃபெக்ட் எப்படி கொடுக்கறாங்க ஒரு கேள்வி

தான் இது இருக்கு ஆனா இது நாளைக்கு ஒவ்வொரு மாநிலத்திலயும் வந்து விஷயம் பிரச்சனையாக முடியும் ஆனா நாடு முழுவதும் ஒரு சீரான பார்வையில தேவைப்படுது நாடாளுமன்றம் இதற்காக சட்டம் சட்டமேற்ற வேண்டிய அவசியம் இருக்கு அதற்கான வாய்ப்புகள் என்ன இல்லை இன்னைக்கு இருக்கும் சூழ்நிலையில் வந்து யூபி தேர்தலில் பார்த்தீங்கன்னா தலித்துகள் வந்து பாஜக கூட கிடையாது அவங்க வந்து பாஜகனுடைய கொள்கையை வந்து அங்கே ஒரு ஹிந்து முஸ்லீம் டிவைடுனால வர்ற அந்த ஓட்டுகளை ஒரு பேன் ஹிண்டோ ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ண வேண்டும் அதில் வந்து இந்த யாதவர்களும் சரி தாக்குறது சரி இவங்கெல்லாம் வந்து இணைந்து விட்டால் அவங்க வந்து யுபிஐ ஜெயிச்சிருவாங்க இந்த இன்றைய நிலையில் பாஜக யூபிஐ ஜெயிக்கிற நிலையில் தான் இருக்குது அப்போ இந்த ஒரு நிலையில் இருந்து கொண்டு தலித்துகளுக்கு ஒரு நல்லது செய்ய வேண்டும் ஒரு எண்ணம் பாஜகவுக்கு ஒரு நிர்பந்தம் கிடையாது இன்றைய நிலையில் ஏனென்றால் கம்ப்ளீட் தலித்தோடு தேர்தல் தேவைகளை மனசில் வச்சுட்டு தான் அரசு செயல்படும்ங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம வந்துட முடியுமா இல்லை இன்றைய அந்த ஒரு நெகட்டிவ் இப்போ என்ன எண்ணம் என்னுடைய மனதில் ஏன் வருதுன்னா ஒவ்வொரு நடவடிக்கையும் ஒவ்வொரு அரசாங்கத்தினுடைய ஒவ்வொரு நினைவுக்கு அது பாஜக ஆனாலும் சரி காங்கிரஸ் ஆனாலும் சரி திமுக ஆனாலும் சரி அதிமுக ஆனாலும் சரி எல்லாம் வந்து எலக்ட்ரல் பாலிட்டிக்ஸை நோக்கித்தான் செய்து சென்று கொண்டு இருக்கின்றது என்ற ஒரு வாஸ்தவம் இருக்கிறது உண்மை இருக்கிறது இப்போ நம்ம ஃப்ராக்கிங் எடுத்தாலும் சரி எந்த ஒரு பிரச்சனையும் எடுத்தாலும் சரி அது ஒரு புதாகாரமான வெடிக்காத வரையில் நாம் வந்து அது பிரச்சனையாகவே கண்டுக்க மாட்டோம் அது அதன் பிறகுதான் அரசாங்கங்கள் நாமன்னு அரசாங்கங்கள் அதன் பிறகு தான் அது ஒரு பிரச்சனையாக மாறிவிடுது இப்போ கிருஷ்ணயர் வந்து ஒரு பெரிய லா லாஜிக்கை வச்சுருந்தார் ஏன்னு இந்த ரிசர்வேஷன் ப்ரமோஷன் நான் வந்து கொண்டு வர்றேன்றது அது ஒரு பெரிய லாஜிக் வச்சுருந்தார் அதாவது ஆல் திங்ஸ் ரிமைனிங் ஈக்குவல் ஈக்குவலு ஒரு எஸ்சி இருக்கிற மனிதனும் பாக்கி ஓபிசி ஆனாலும் சரி பாக்கி இருக்கிற ஃபார்வர்ட் காஸ்ட் மனிதனையும் வந்து நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ண போனீங்கன்னா நிச்சயமாக அது முடியாது என்ற சூழ்நிலை கே எஸ்சி வில் லூஸ் அவுட் என்ற என்ற ஒரு இருந்து தான் அவர் வராரு டைம் பவுன் ப்ரொமோஷனுக்கு அது ஒரு பிரச்சனையாக வர வருவதில்லை ஆனால் டைம் பவுன்லையும் அதாவது ஒரு ஹைரார்கி பார்த்தா இது ரயில்வே ஆனாலும் சரி எந்த ஒரு இடத்துல ஹைரார்கி பார்த்தாலும் அது வந்து மேலே எங்கே எந்தெந்த இடத்துல இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா எழுவத்தெட்டிலாம் எங்கேயுமே கிடையாது இல்லை கிடையாது இன்றைக்கும் கிடையாது இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா வங்கிகளில் எடுத்துக்கிட்டிங்கனாலும் பொதுத்துறையில் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அங்கே எஸ்சி ரிசர்வேஷனால இருக்காங்களே ஒழிய பெரும்பாலும் கிளாஸ் ஃபோர் கிளாஸ் த்ரீ கிளாஸ் டூ கிளாஸ் ஒன்னில் வந்து ரொம்ப ரொம்ப எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா நேரமாக குறைஞ்சிரும் பார்த்தீங்கன்னா ஆனால் இதர ஜாதிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிளாஸ் ஒன் கிளாஸ் டூவில் டாமினாக இருப்பாங்க இல்லை இப்போ இருந்து இந்த வரியான காலகட்டத்தில் இந்த ரிசர்வேஷன் ப்ரொமோஷன் கொண்டு வந்தாங்க அப்போ வந்து ஆர்குமெண்ட் என்னென்னா எஃபிஷியன்சி கெட்டு போயிடும் இது வந்து துரிதமாக செயல்படாது இந்த எந்திரங்கள் என்ற ஒரு வாதத்தை முன்வைத்தார்கள் ஒன்றும் பெருசாக கெட்டுப்போனதா தெரியலையே எல்லாம் எப்படி நடந்து கொண்டிருந்ததோ அரசு எந்திரங்கள் எப்படி அவங்களுடைய நடவடிக்கை இருந்ததோ அதே மாதிரி தான் இப்போது இருக்கிறது அப்போது ஒரு பெரிய எஃபிஷியன்சி வந்துவிடவில்லை ஒரு பெரிய பெரிய எஃபிஷியன்சியில் பாதிப்பும் வந்துவிடாத ஒரு சூழ்நிலையில் வந்து நாம் அடுத்ததாக என்ன பார்க்கணுன்னா எஸ்சி எஸ்டியினுடைய தரம் உயர்ந்திருக்கிறதா ஒரு ஒரு கம்யூனிட்டியாக அவங்களோட த தரம் உயர்ந்திருக்காங்கன்னு பார்த்தா எங்கேயுமே கிடையாது ஓட்டு வங்கியாக அங்கே யூபியில் இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் பார்த்துக்கிறாங்க தவிர தமிழ்நாட்டிலையும் ஒரு ஓட்டு வங்கி தான் ஒரு பெரிய ஒரு ஓட்டு வங்கி இல்லாத ஒரு நிலையில் இருக்கும்போது நிச்சயமாக அவங்களுடைய பிரச்சனைகள் இன்னும் அதிகரித்து கொண்டே தான் இருக்கிறது நாளுக்கு நாள் அதிகரித்துக்கொண்டே தான் இருக்கிறதே தவிர ஒன்றும் அவருடைய ஒரு சுச்சுவேஷனில் ஒரு டிஃப்ரென்ஸே வரவில்லை இதுல பிஜேபியை பொறுத்த மட்டும் அவர்களுக்கு வந்து யூபியில் தலித்து ஓட்டு வங்கி தேவைப்படாத சூழ்நிலை இருக்கலாம் வேறு மாநிலங்களில் அங்கங்கே தேவைப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கலாம் ஆனால் வேறு கட்சிகளை விட பிஜேபி எலக்ட்ரல் பாலிடிக்ஸ் தாண்டி அதுக்கு ஒரு ஐடியாலாஜிக்கல் சிக்கல் இருக்கு அதுக்கு வந்து இது இந்துத்துவ முன்வைக்கிற போதெல்லாம் அதுக்கு எதிராக வரக்கூடிய முக்கியமான விமர்சனம் இந்து மதத்துக்குள்ள தலித்துகளின் நிலைமை என்ன அதை பற்றி பிஜேபி என்ன செய்கிறது அப்படிங்கிற கேள்வி மீண்டும் மீண்டும் பிஜேபி நோக்கி வீசப்படுகிறது அதனால தான் பிஜேபி பல நேரங்களில் தங்கள் தலித் சார்பாக இருக்கக்கூடிய நிலையை காட்டுவது போல பல நடவடிக்கைகள் எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு அதுவும் ஆர் போகிறார்கள் ஆனால் அந்த அணுகுமுறையிலிருந்து அவர்கள் இதையும் புறக்கணிக்க முடியாது இதையும் அவர்கள் வந்து ஏதாவது செயல்பட்டு தான் ஆக வேண்டும் இதுல மாநில அரசு வந்து இது இந்த கேஸை சரியாக நடத்தல அதனால மாநில அரசை கண்டித்து போராட்டம் நடத்த போறோம் அப்படின்னு சொல்லி தலித் அரசு ஊழியர்கள் கூட்டமைப்பு சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதை எப்படி பார்க்குறீங்க இல்லை அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா மாநில அரசு வந்து இந்த மாதிரியான வழக்குகளில் வந்து ஒரு அதிக முனைப்பு காட்டலைன்னா அது வந்து ஒரு ருட்டீன் வழக்காக போய் அது நடந்துக்கிட்டு இருக்கா அடுத்த வாய்தா எப்போ என்ன இதை பற்றியே கவனிக்காமல் அது வெறும் ஒரு கிளரிக்கல் ஸ்டாஃப் லெவல்லே டீல் பண்ணிக்கிட்டு இருக்கிற விஷயமா போய் முடிஞ்சிட முடியும் ஒரு டாப் பியூரோக்கிரசி இருக்குல்ல அது அக்கறை காட்டினா தான் பல வழக்குகள் அடுத்த கட்டத்துக்கு நகரக்கூடியது இருக்குது டாப் ப்ரோக்ரரசி அக்கறை காட்டுனா அந்த விஷயங்கள்லாம் சரியான திசையில் நகர்ந்துருமா அப்படி இல்லை நகரக்கூடிய வாய்ப்பு அப்போ தான் இருக்கு அதுல அடுத்த இதா வந்து பிரதமரை நேற்று தமிழ்நாடு முதலமைச்சர் சந்திச்சு ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை தொடர வேண்டாம் அப்படின்னு வேண்டுகோள் விடுத்ததாக இன்று செய்திகள் எல்லாம் இருக்கு இதுல முக்கியமாக முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் படைத்த இரண்டு முக்கியமான நபர்கள் சந்திப்பு அது அதுல இது போன்ற ஒரு கோரிக்கை இருக்கு அரசியல் பதவிகள்ல உயர் மட்டத்துல இருக்கக்கூடியவர்கள் ரெண்டு பேரும் சந்திச்சு

ஃபார் ரெக்கார்ட் செக் தான் சார் ஏன்னா கடந்த காலத்தையும் நீங்கள் ஜெயலலிதா ஏராளமான கடிதங்களை பிரதமர் கே இருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி எவ்வளோ கடிதம் இருக்காங்க அந்த கடிதங்களுக்கெல்லாம் என்ன ரெஸ்பான்ஸ் இருந்து அது கடிதத்துக்கு ஏன் ரெஸ்பான்ஸ் இல்லைன்னு ஏதாவது திரும்ப கேட்டு எதாவது பிரச்சனை பண்ணியிருக்காங்களா ரெண்டும் நடக்கலை பார்த்தீங்கன்னா அவங்கள பொறுத்த மட்டும் நாங்களும் இந்த விஷயத்தெல்லாம் கவனிச்சிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு காட்டுவது மட்டும்தான் அதில் நோக்கம் சார் ரெண்டாயிரத்தி பதினாலில் இந்த அரசு மத்தியில் பொறு பொறுப்பேற்றதற்கு பிறகு ஜெயலலிதா இதே போன்ற ஒரு மனுவை கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் ஓபிஎஸ் பொறுப்பேற்றதற்கு பிறகு ஓபிஎஸ் இதே போன்ற ஒரு மனுவை கொடுத்துருக்கிறாரு இப்போ பழனிசாமி பொறுப்பேற்றதற்கு பிறகு அவரும் அதே போன்ற ஒரு மனுவை தமிழ்நாடு தொடர்பாக இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் உள்ளடக்கிய ஒரு கோரிக்கை மனுவை டெல்லியில் கொண்டு கொடுக்கறதுங்கிறது நம்ம நம் நாம் சார்ந்த தமிழ்நாடு சார்ந்த நடவடிக்கையாக ரெகுலராக இருக்குது ஆமாம் அடுத்த முதல்வர் ஆகக்கூட ஆக வாய்ப்பு இருக்கிற ஸ்டாலினும் இதே மாதிரி ஒரு நடவடிக்கை செய்வார் என்று நான் கருதுகிறேன் இது இது ஒரு வாடிக்கையான ஒரு விஷயமா தான் சார் சொன்ன மாதிரி வாடிக்கையான தான் ஆனால் அதை தாண்டி வந்து இது இது என்ன யூஸாக இருக்குன்னா ஒவ்வொரு அமைச்சரகத்திலையும் போய் ஒவ்வொரு அமைச்சரையும் சந்தித்து நான் தமிழ்நாடுடைய பிரச்சனைகளை கூறிய ஒரு நிலையில் ஓ பன்னீர்செல்வம் இருந்தாருங்க இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாங்க நீ அடுத்த வரும் முதலமைச்சர்களும் இருப்பார்கள் என்ற ஒரு கருத்து தான் என்னுடையது ஏனென்றால் முன்னாடி இருந்த இந்த பெரிய ஜாம்பவான்கள் அது ஜெயலலிதா சரி கருணாநிதி சரி ஒரு ஒரு துறையினுடைய அமைச்சரை வந்து போய் சந்திக்க மாட்டார்கள் வந்து ரெண்டு மூணு பேர் சந்திச்சுக்காங்க தமிழ்நாடு ஹவுஸில் வந்து சந்திக்கிறவங்க வந்து அவங்கள சந்திப்பாங்களே தவிர இவங்களா போய் ஒரு அமைச்சரவைக்கு ஒரு அமைச்சருடைய இருக்கைக்கு போய் ப சந்திக்கிறது கிடையாது அப்போ அங்கே போய் நீங்கள் உட்காந்து நீங்கள் ஒரு ஒரு பெட்டிஷன் கொடுத்தா தான் அதனுடைய சிக்கல்கள் அங்க இருக்க பிரச்சனைகள் எல்லாம் அங்க இருக்க அதிகாரிகள் கூட சொல்ல முடியும் இந்த மாதிரி இந்த ஹைட்ரோ கார்பன் ஆனது எந்த ஒரு பிரச்சனையாலும் அது இன்னொரு விதமாக பார்க்குறவங்களும் இருக்காங்கல்ல நீங்கள் வந்து அந்த கன்சென்ட் அமைச்சர்களே சம்மந்தப்பட்ட அமைச்சர்களே முதலமைச்சரை தேடி வந்து பார்க்கும்போது முதலமைச்சர் சாதாரணமாக சொன்னா கூட போதும் அது எல்லாம் நடந்து விடும் அப்படிங்கிற நம்பிக்கை கொடுக்கிற ஒரு உறவு அதுல தெரியும் எல்லாமே ஒப்பனை தான் ஒப்பனை தான் எல்லாமே அது கிடையாது அது கிடையாது உண்மையான மரியாதை நிமித்த மரியாதை அது கிடையாது இது சம்பிரதாயமா

சே ஏனென்றால் ஒரு ஆகாயம் வரை நம்ம டிமாண்ட் வச்சுருந்தால் ஏதாச்சும் ஒரு ஒரு சின்ன ஒரு இதாச்சி நம்ம பெனிஃபிட் நமக்கு வரும் ஆகாயம் வரை கிடைக்க விட்டாலும் ஒரு சின்ன ஒரு டிஸ்டன்ஸுக்கு நமக்கு கிடைக்கும் என்ற ஒரு தான் நம்ம இது வைப்போம் டிமாண்ட்ஸ் வைப்போம் அப்படி டிமாண்ட் வைக்கும்போது என்ன சாத்தியம் என்ன சாத்தியக்கூறு கிடையாது என்று ஒரு அதிகாரி எடுத்து கூறிவிட்டால் அதன் பிறகு அதில் வந்து நெகோசியேஷன்ஸ் அங்கேயே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது செய்வதற்கு தயாராக இருக்கிற நிலையில் மத்திய அரசு இருந்ததுன்னா யார் எங்கே போய் பார்த்தாலும்

அவங்களுக்குள்ள தான் இந்த எல்லா விதமான பரிமாற்றங்களும் நடந்துகிட்டு இருக்கும் அந்த லெவல்ல தான் இது இந்த திட்டம் வேண்டும் வேண்டாம் அப்படிங்கிற முடிவெல்லாம் அவங்க லெவல்ல தான் என்னமே எடுக்கிறாங்க எடுத்த பிறகு இது அரசியல் ரீதியாக லாபகரமானதா லாபம் இல்லாததா அப்படின்ற பிரச்சனை வரும்போது மட்டும்தான் அரசியல்வாதிகள் அதுக்குள்ள தலையிடுவது என்பது நடக்கிறது இல்லாட்டா அந்த தலையீடு கூட இருக்காது அதிகாரிகளோட அதிகாரிகள் மட்டத்திலேயே அந்த விஷயங்கள் அதிகாரிகள் எடுத்த முடிவை தங்களுக்கு சாதகமாக வாக்கிக் கொள்ள முடியுமா இருந்தால் அரசியல்வாதிகள் ஆக்கி கொள்வார்கள் இப்போ இந்த பிரச்சனைகள் எல்லாம் கேபினெட் கமிட்டியான எக்கனாமிக் அஃபேர்ஸ் தானே வந்து முடிவு செய்யுது இல்லை கேபினெட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ்க்கு யார் இன்புட்ஸ் கொடுக்குறாங்க கொடுக்குறாங்க அது முழுக்க முழுக்க அங்க செயலாளர் பட்டாளம் அது நம்மளுடைய ஜனநாயக அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் தானே அந்த சிஸ்டம் அதனால தான் சொல்றேன் அந்த சிஸ்டம்ல பீரோ கிரேசிக்கு தான் வந்து உங்களுக்கு கடைசி படி வரைக்கும் இருக்கக்கூடிய ரோல் அதுக்கு தான் இருக்கு அதுக்கு அதுக்கு அடுத்த பட்டத்தில் தான் பொலிட்டிக்கல் ரோல் வருது பொலிட்டிக்கல் ரோல் என்ன அடிப்படையில் தீர்மானிக்கப்படுதுன்னா இந்த திட்டம் சரி தவறுங்கிற அடிப்படையில் இல்லை இந்த திட்டம் அரசியல் ரீதியாக எனக்கு லாபகரமானது லாபகரமானது அல்ல அந்த அடிப்படையில் தான் தீர்மானிக்கிறது திரும்பவும் புறப்பட்ட இடத்துக்கே நம்ம வந்து நிற்கிறதுக்கு போகுது இந்த ஆர்கியுமெண்ட் அதாவது இந்த சிஸ்டத்தில் அதிகாரிகளுடைய ரோல் என்ன தலைமையேற்று அமைச்சகத்துக்கு தலைமையேற்று இருக்கக்கூடிய அமைச்சர்களுடைய ரோல் என்ன அப்படிங்கிற ரொம்ப அடிப்படையான கேள்விக்கு போகுது அதிகாரிகள் என்னதான் வந்து சில விஷயங்களை மறைத்தே உங்ககிட்ட கொண்டு வந்து சில விஷய அறிக்கைகளை கொடுத்தாலும் நீங்க அது தொடர்பாக தீவிரமான அக்கறை கொண்ட ஒரு அமைச்சராக இருந்தால் நீங்க வந்து அதனுடைய அதை தோண்டி துருவி சரியான விஷயங்களை அவர்களிடமிருந்து பெற முடியாதா முடியும் அமைச்சர் அதுக்கு ஹோம்ஒர்க் செய்யணும் அமைச்சருக்கு வந்து இந்த பீரோக்ரட்டிக் ஃபங்க்ஷனிங் பற்றின ஒரு அறிவு அந்த அனுபவத்தில் பெற வேண்டும் அதை தாண்டி காலத்துல மக்கள் என்ன நினைக்கிறாங்க மக்கள்கிட்ட இந்த பிரச்சனையை எப்படி கொண்டு போவது இன்னும் சொல்ல போனால் சமயத்தில் காலத்தில் மக்கள் வந்து தவறான அடிப்படையில் கூட போராடலாம் வேற ஒரு பிரச்சனை இல்லை ஆனால் அவர்கிட்ட சரியான விஷயத்தை எப்படி கொண்டு போய் சேர்ப்பதுங்கிறது பொலிட்டிக்கல் பாலிட்டிஷியனும் தான் முடியும் காலங்காலமாக அதிகாரத்தினுடைய எந்த படிக்கட்டிலையும் எந்த இடத்துலயும் இல்லாத ஞானியால ராதாகிருஷ்ணனால இந்த புரிதல் அமைச்சர்களாக இருக்கிறவங்களுக்கு வேணும்னு சொல்ல முடியுதுன்னா அவங்க இந்த சிஸ்டத்துக்குள்ளேயே ஊறி வளர்ந்து வரக்கூடியவர்களுக்கு என்ன செய்யணுங்கிறது புரியாமல் போயிடுமா இல்லை அவங்க என்ன செய்யறதுங்கிறது தீர்மானிக்கிற காரணிகள் என்னன்னு நான் சொல்றேன் தீர்மானிக்கிறதுக்கு அவங்க பயன்படுத்துகிற ஃபேக்டர்ஸ் என்ன பொலிட்டிக்கல் ஃபேக்டர்ஸ் தான் பொலிட்டிக்கல் லாப ஃபேக்டர்ஸ் தான் பயன்படுத்துறாங்க மற்றபடி சமூக நன்மை சமூக நன்மை அற்ற தான் அவங்க பார்க்கறது இல்லை

அதற்கு முட்டுக்கட்டையாக அதிகாரிகள் இருப்பார்கள் அந்த நியூன் மீன் ஸ்கீம் ஆனாலும் சரி அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு அதற்கு சாதகங்களும் பாதங்களும் பேசிக்கொண்டு தான் இருந்தார்கள் அந்த அப்போ இருக்கிற பியூரோக்ராட்ஸும் நான் அதன் பிறகு இன்ட்ராக்ட் பண்ணும்போது அவங்களே கூறியிருக்கிறார்கள் நாங்கள் சொல்லியிருந்தோம் அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் டிஸ்ட்ரிபியூஷனில் பிரச்சனைகள் வரும் குக்கிங்கில் பிரச்சனைகள் வரும் அடுத்ததாக இது ஏதாச்சும் பிரச்சனை அதாவது ஆமாம் குழந்தைகள்லாம் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா என்ன அவங்களுக்கு கெட்ட பேர் வந்து இதெல்லாம் வந்து சுட்டி காட்டினாங்க அதிகாரிகள் அவங்க வேலை ஆமாம் அவங்க வேலை அதற்கெல்லாம் பதிலாக அதுக்காக காமராஜரும் சரி எம்ஜிஆரும் சரி சொன்ன பதில் என்னென்னா அதெல்லாம் எனக்கு தெரியும் வேண்டாம் இது நடக்கணும் இவ்வளோதான் அதாவது எனக்கு ஒரு அதாவது ஒரு 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 ஆளுமைக்கு இந்த மாதிரியான ஒரு இது இது நடக்க வேண்டும் அது டீட்டெயில்ஸுக்கு நான் வரல டீட்டெயில்ஸ் உன்னுடைய வேலை இதுதான் பியூரோக்ரஸிங்கிற யூ டு ஃப்ளஷ் அவுட் த டீட்டெயில்ஸ் நானும் நீங்களும் ஒரு ஆளுமைகளாக இருந்தால் நாங்கள் நாம் வந்து ஒரு ஒரு எம்ஓல கையெழுத்துட்டு விட்டால் அதன் பிறகு அதனுடைய டீட்டெயில்ஸுக்கு போக வேண்டியது பியூரோக்ராட்ஸினோட வேலை ஆனால் இந்த பியூராக்கிராட்ஸே வந்து பிற்காலத்தில் அரசியல்வாதிகளாக வந்திருக்காங்க ஒரு யஷ்வந்த் சிங்காக போல் இருக்கிற ஆளுமைகளும் நிறைய பேர் வந்திருக்காங்க அந்த மாதிரி ஆனால் அவர்கள் ஒன்றும் அவ்வளோ எஃபெக்டிவாக இல்லை இன்னைக்கு கூட ஒரு ஃபார்மர் ஆர்மி ஜெனரல் வந்து ஒரு வெளியுறவுத் துறையினுடைய இணையமைச்சராக இருக்கிறார் அவர் ஒன்றும் பெரிய ஒரு 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 டிஃபரன்ஸ் பண்ணல இந்த என்டையர் சிஸ்டத்தில் அது வேற ஒன்றும் கிடையாது அவங்களை பியூரோகிரசியினுடைய அதே மைண்ட் செட் கொண்டு வர்றாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க அவங்க மாஸ் பாலிடிக்ஸோட லிங்க் இல்லை அதுவும் இருக்குது அப்புறம் அந்த மைண்ட் செட் அப்படியே இருக்கும்போது நிச்சயமாக ஒரு 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 பரவ பரவலான வரவில்லையா என்ற ஒரு கேள்விதான் நினைக்கிறது இல்லை மாஸ் பாலிட்டிக்ஸோட தொடர்பு இல்லாத நபர்களாக இருக்காங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க மாஸ் லீடர்ஷிப்புக்கான குவாலிட்டிஸும் கிட்ட இல்லை அப்படின்னு நீங்க சொல்றதுல இருந்து ஆனால் ஆனா போ இப்போ வந்து எரிவாயு எடுக்கக்கூடிய திட்டத்துக்கு வலுத்து வரும் எதிர்ப்பு அப்படிங்கிறத எப்படி அந்த பகுதி மக்களுடைய நலன்களுக்கு விரோதமாக எப்படி அதிகாரிகள் சொன்னாலும் அரசியல் தலைமை செய்யும் மக்கள் விரும்பலைன்னா நாங்கள் திட்டத்தை கைவிடுகிறோம் அப்படிங்கிற நிலையை தான் மத்திய அரசு இப்போவும் சொல்லுது ஆனாலும் மக்கள் வந்து இல்லை எந்த அரசாங்கமாவது மக்கள் விரும்பாவிட்டால் கூட நாங்கள் இதை செயல்படுத்தியே தீர்வோம் அப்படின்னு அறிக்கை விட முடியுமா அறிக்கை விட முடியாது ஆனா செயல்படுத்துவதா இருந்தா கூட சரி நாங்க நீங்கள் விரும்பாவிட்டால் கூட நாங்க செயல்படுத்துவோம்னு சொல்ல முடியுமா சரி சொல்ல மாட்டாங்க பொலிட்டிக்கலி இன்கரெக்ட் பொலிட்டிக்கலி இன்கரெக்ட் சொல்ல மாட்டாங்க சொல்ல மாட்டாங்க அதனால அறிக்கை அப்படிதான் வரும் அறிக்கை வந்து மக்கள் விரும்பாத வரைக்கும் நாங்க செய்ய மாட்டோம்னு தான் சொல்லிதான் பாசிஃபை பண்ணிட்டு இருக்க வேண்டியிருக்கும் அதான் பண்ணிட்டு இருப்பாங்க அதிகாரிகளுடைய பார்வை எப்பவுமே பொதுவாக என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா உயர்மட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அந்த பகுதி மக்கள் எதிர்க்கிறாங்க ஆனால் இந்த திட்டம் வந்து எல்லா பகுதி மக்களுக்கும் தேவைப்படுவது இந்த பகுதி மக்கள் இதனால் பாதிக்கப்படலாம் ஆனால் அதை பார்த்து நம்ம கணக்கு எடுத்துக்க முடியாது இதனால் இன்னும் நிறைய பகுதி மக்களுக்கு பயன்கள் இருக்குது அதனால் அந்த தான் நம்ம கணக்கில் பார்க்கணும் அப்படின்னு அதை தான் அவங்க புஷ் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லை எல்லா இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்லையும் பிரச்சனை இருக்குது இப்போ ஜார்சுடா ஜார்சுகுடாவில் யுரா யுரானியன் மைனிங் நடந்து கொண்டிருக்கிறது அந்த பகுதி மக்களுக்கெல்லாம் பெரும் பிரச்சனை இருக்கிறது கல்பாக்கம் ஒரு பிரச்சனை தான் அதே மாதிரி கூடங்கோளமும் பிரச்சனை தான் அந்த மாதிரி அனல் மில் நிலையங்கள் ஆனாலும் சரி அணு மில் நிலையங்கள் ஆனாலும் சரி அந்த மாதிரி இந்த சிமெண்ட் தொழிற்சாலைகளானாலும் சரி இதெல்லாம் பிரச்சனைக்குரியது தான் ஆனால் அதனுடைய அந்த ந இந்த நச்சு இருக்க வந்த பிரச்சனை எப்படி எப்படி வரும் இதுதான் தலையாய ஒரு இருக்குது இப்போ வந்து முன்னாடி அதாவது இந்த சத்தீஸ்கட் உத்தராகண்ட் மாதிரி இருக்கிற இடங்களில் வந்து நிறைய நிலக்கரி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அங்கே வந்து ஓப்பன் காஸ்ட் மைன் அதாவது ஒரு குழி தோண்டி அதிலிருந்து இது கல் நிலக்கரி எடுக்கிற ஒரு ஏற்பாடு இருந்தது ஆனால் அந்த பகுதியே அப்படியே இந்த ஃபாரஸ்ட் ஏரியா கம்ப்ளீட்டாக வந்து அதை வந்து டெஸ்ட்ராய் இருந்தது அதன் பிறகு தான் மேலே ஒரு டார்பாலின் போட்டு பண்ணுங்க அப்படின்னு ஒரு அறிவுரை வந்து மத்திய அரசாங்கம் வழங்குது இது கூட பல தனியார் நிறுவனங்கள் செய்ய மாட்டேங்கிறாங்க இவங்க வந்து கான்ட்ராக்ட் எடுத்தாங்க கோல் இண்டியா லிமிடெட் வந்து கான்ட்ராக்ட் எடுத்து இந்த ஒரு டார்பாலின் கூட போட மாட்டேங்கிறாங்க இதுதான் டார்பாலின் வந்து அங்கே எடுத்துன்னு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏனென்றால் அது ஃபிசிக்கலாக நீங்கள் எடுத்து ஒன்று போகணும் அது ஃபாரஸ்ட் ஏரியா நீங்கள் வந்து அங்கே வந்து வண்டி ஒன்று வச்சு எடுத்துகிட்டு போக முடியாது இப்போ இந்த மாதிரியான குதர்க்கமான பதில்கள் கூறுவார்கள் எங்களுக்கு இப்போ கமர்ஷியலி வயபில் ஆகாது இந்த மாதிரியான ஒரு இது ரெண்டாவதாக எந்த ஒரு ப்ராஜெக்ட் நடக்கும்போதும் அந்த மக்கள் அந்த பகுதி மக்களை வந்து நீங்கள் கையில் எடுக்க வேண்டும் இதுதான் வேதாந்தனுடைய பெரிய பிரச்சனை இங்க அந்த ஒரிசாதனால பெரிய பிரச்சனையை வந்து மக்களை கையில் எடுக்கவில்லை மக்களுக்கு நீங்க விளக்குனீங்களா என்ன செய்ய போறீங்கன்னு விளக்குனீங்கன்னு பார்த்தா நிச்சயமாக கிடையாது ஒவ்வொரு இடத்துல என்ன இருக்குன்னா அந்த கலெக்டருடைய ஆஃபீஸுக்கு வெளியே ஒரு நோட்டீஸ் போர்டு இருக்கும் ஒரு ரெண்டாயிரம் நோட்டீஸ் இருக்கும் அதில் அதில் நடுவில் ஒரு நோட்டீஸாக இதையும் திருங்குவா இந்த மாதிரி பப்ளிக் ஹியரிங் இருக்கு உங்களுக்கு ஏதாச்சும் கருத்து தெரிவிக்கணும்னா நீங்க வந்து கருத்து தெரிவிங்க ஆமா அப்படி ஒரு நோட்டீஸ் வச்சுட்டு படிக்காத ஒரு நாலு பத்திரிகைகள் விளம்பரம் வரும் என்னைக்காச்சு டிவியில் விளம்பரம் வந்திருக்கா இந்த மாதிரி ஒரு பப்ளிக் ஹியரிங் கருத்து கேட்பு ஆமா கருத்து கேட்பு இருக்கு உங்களுக்கு எதிராக கருத்தானாலும் சரி சாதகமான கருத்தானாலும் சரி நீங்க அங்க வந்து கருத்து சொல்லுங்க நான் ஒரு டிவி விளம்பரத்தில் பார்த்தது இல்லை ஒரு இணைய நான் பார்த்து கிடையாது ஸோ இதுதான் பிரச்சனையே நீங்க அது அப்படி ஒரு பப்ளிக் ஹியரிங் இருக்குன்னே நீங்க கூற மாட்டீங்க அது நீங்களா ஒரு பத்து ஆளுகளை செட்டப் பண்ணிடுவீங்க இந்த செட்டப்ல இருந்து தான் ஓஹோ மக்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னு நீங்க முடிவெடுத்துறீங்க பப்ளிக் ஹியரிங் வந்து பப்ளிக்கா நடந்தாலே அது வந்து தான் போய் உணர்வுல உணர்வுலேருந்து எப்படி செய்யறாங்களா அப்படி ஒரு அனுமானத்திற்கு நம்ம வர முடியுமா அப்படிங்கறது முதல்ல ஒரு இல்ல அது நடக்குது அது ஏன் இருக்காங்க சரி மக்களை திரட்டக்கூடிய ஆக்டிவிஸ்ட் இருக்காங்க அவங்க தான் பப்ளிக் நடக்கிறது கவனிச்சுட்டு இருக்கிறது அவங்கதான் மக்கள் கூட கவனிக்கிறது இல்லை மக்களுக்கு தெரியாது பப்ளிக் இயரிங் நடக்கிற விஷயமே ஆக்டிவிஸ்டா ஒர்க் தான் கவனிக்கிறாங்க அப்போ ஒரு பப்ளிக் இயரிங் நடக்கும்போது ஆக்டிவிஸ்ட் தான் போய் இன்டர்வீன் பண்றாங்க மக்களை திரட்டிக்கிட்டு போய் அங்கே நீங்க ஆக்டிவிஸ்ட்னு சொல்றீங்க அரசு தரப்புல இருந்து அவர்களை வந்து வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் அல்லது தேச விரோதிகள் இல்லை அதே ஆக்டிவ்ஸ் வந்து அரசு தரப்பில் இருக்கிறவங்க கூட மக்களுக்கு எதிரானவர்கள்னு சொல்றாங்க இவங்க இவங்களை வந்து வளர்ச்சிக்கு எதிரானவன்னு சொல்றாங்க ரெண்டு பேரும் ஒத்தன் மேலே ஒத்துருவோம் முதல் குத்தித்தான் விண்டிங்கான்னு இன்னொரு விஷயம் வந்து இப்போ இந்த சமீப காலத்துல தான் இது ஒரு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷமாக தான் இந்த மாதிரி திட்டங்கள் வரும் போதெல்லாம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட இருந்து எதிர்ப்பு வருது இதற்கு முன்னால் பெரிய பெரிய தொழிற்சாலைகளை கட்டும்போது ஆரம்ப கட்டத்தில் ஐந்தாட்டு திட்டங்களுக்கு அடிப்படையில் ஜவஹர்லால் நேரு இதற்கான முயற்சிகள் எடுக்கும்போது பெரிய தொழிற்சாலைகள் வந்து கோயில்கள் மாதிரி அப்படின்லாம் அவர் சொன்னாரு மக்கள் ஏற்றுக்கொண்டு அந்த பகுதியில் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்தாங்க நாட்டினுடைய வளர்ச்சிக்கு நாமும் ஒரு பங்காக இருப்போங்கிற உணர்வோடவோ அல்லது அரசுக்கு பயந்தோ ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க கொடுத்தாங்க அங்கே அது வந்து பெரிய போராட்டங்களை பற்றிய செய்திகள் அதுக்குள்ளே கிடைக்கல எல்லா போராட்டங்களாக ரெண்டு முக்கியமான காரணங்கள் உன்ன சுதந்திரப் போராட்டம் முடிந்த உடனே ஒரு புதிய அரசு மேல இருந்த நம்பிக்கை இருக்கு இன்னைக்கு உடனடியாக ஏன்னா இவங்க அத்தனை பேரும் அந்த சுதந்திர போராட்டத்தில் பார்ட்டிசிபேட் பண்ண தலைவர்கள் சரி கடுமையான தியாகங்களாக செஞ்சுட்டு வந்த தலைவர்கள் அவங்க யாரும் தடால்னு எந்த மக்கள் அர்ப்பணிப்பு இல்லாமல் அந்த தலைவர்கள் கிடையாது ஆனால் அவங்க மேலே இருந்த நம்பிக்கைங்கிறது அன்றைக்கி பெரிய அளவு ஆரம்பத்தில் கடுமையான நம்பிக்கை இருந்தது தான் போக போக அந்த நம்பிக்கை தேயத் தொடங்கினதுன்னு சொல்லலாம் ஆனால் அன்னைக்கு நம்பிக்கை இருந்தது ஒன்று ரெண்டாவது காரணம் அன்னைக்கு நம்முடைய நிலைமை வந்து ஒர்க் கேபிட்டா இன்கம் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி வாழ்க்கை ஆழ்கால எண்ணிக்கை எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி எதை எடுத்துக்கிட்டிங்கனாலுமே ரொம்ப ரொம்ப கீழே இருந்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு சுச்சுவேஷனில் ஆனால் அதுலேருந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவதற்கு இதெல்லாம் நகர்த்துங்கிற நம்பிக்கை இருந்தது அதே மாதிரி அதன் விளைவாகத்தான் நகர்த்தப்பட்டதுங்கிறது உண்மை நம்ம என்ன அதை பற்றின விமர்சனங்கள் என்ன வச்சாலும் அன்னை ஒரு பக்ரானங்கள் பற்றி நம்ம இன்றைக்கி என்ன விமர்சனம் வச்சாலும் பக்ரானங்கள்ன்ற மாதிரியான இண்டஸ்ட்ரியலைசேஷன்லாம் இருக்குதுல்ல அடுத்த கட்டத்தில் அதுதான் வந்து அடுத்த விலைக்கு நம்ம எழுவதுகளில் வரைக்கும் நம்ம நடத்திட்டு வந்தது இல்லாட்டி எழுவதுகளில இருந்த ஒரு தரத்துக்கு கூட நம்ம வந்திருக்க மாட்டோம் நாப்பத்தேழுல இருந்த தரத்துக்கும் எழுவதுகளில் சமூகத்துல இருந்த தரத்துக்கும் வேறுபாடு இருக்கு அந்த தரம் வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ்ல தான் நடக்காம போச்சு சரி அந்த டைம்ல வந்து ஆட்சியாளர்களுக்கு சரி மக்களுக்கான சரி சுற்றுப்புற சூழலை குறித்து அவ்வளவு பெரிய ஒரு அது பிரதான பிரச்சனையாக இருக்கல அது அப்ப அந்த ஒரு காலகட்டத்துல வந்து பெரும் டேமுகளும் பெரும் பெரிய இண்டஸ்ட்ரீஸ் தான் நமக்கு குணம் செய்யும் என்றொரு இடத்துல இருந்தால் நேரும் வராரு இன்னைக்கு நேரு இருந்திருந்தால் நிச்சயமாக அவர் கூறியிருப்பார் இந்த மாதிரி சுற்றுப்புற பிரச்சனை இருக்கிறதுனால நம்ம வந்து அதற்கு ஏற்காப்புல நமக்கு ஆல்டர்னேட்டிவ் செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலையிலிருந்து தான் எல்லா அரசியல் தலைவர்களும் பேச தொடங்கி இப்போ பேச தொடங்கி இருக்கிறார்கள் பேச தொடங்கவில்லை என்று கூற கூற முடியாது ஸோ அந்த ஒரு நிலைமை இருக்கும்போது அன்றைய புரிதலை வைத்து அப்படி பேசினாங்க அதனால அதே புரிதலில் நம்ம எவ்வளவோ தாண்டி வந்துட்டோம் ரெண்டாவது சார் சொன்ன மாதிரி இந்த

பெரும்பாலானவர்களுக்கு இந்த ஒன்று இந்த டிஸ்கனெக்ட் ரெண்டாவது அவங்களுக்கே கிரெடிபிலிட்டி இல்லாத நிலமையில எப்படி மக்கள் அவர்கள் அவர்களை நம்புவார்கள் அவர்கள் என்ன முக்கியமா அதிகாரிகள் வட்டத்திலையும் இந்த அரசியல்வாதிகள் ஊழல்களில் இவங்க வந்து மிக முக்கியமான கூட்டாளிகளா இருக்காங்க அதுதான் முக்கியமான மக்கள் பாக்குறாங்க மக்களுக்கு அது தெரியுது ஒரு இடைவேளைக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து பேசலாம் டெல்லி பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் தாக்கப்பட்டது தொடர்பாக கார்கில் போர்ல மரணமடைந்த ஒரு ராணுவ வீரருடைய மகள் பாகிஸ்தான் டூ நாட் கில் மை டேட் வார்கில் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி சொன்னதற்காகவும் ஐ அந்த மாணவர்கள் தாக்கப்பட்டது தவறு அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு எடுத்ததை ஒட்டியும் அவர் மீது கொலை மிரட்டல் அவருக்கு கொலை மிரட்டல் வல்லுறவு மிரட்டல் போன்ற பல செய்திகள் வந்திருக்கிறதாக இன்றைய நாளிதழில் பல செய்திகள் இருக்குது இது தொடர்ந்து இது போன்ற ஒரு போக்கு நடந்துட்டு இருக்குது இதை வந்து வளரவிடக்கூடாது அப்படின்னு சொல்லி டைம்ஸ் ஆஃப் இந்தியா அவர்களுடைய கருத்தாக இன்று அந்த செய்தியோடு சேர்த்து ஒரு இதையும் போட்டிருக்காங்க டைம்ஸ் வியூ அப்படின்னு சொல்லி ஒரு கட்டமும் போட்டிருக்காங்க எப்படி பார்க்குறீங்க ஞானி இல்லை இது வந்து ஆச்சரியப்படுவதற்கும் வியப்பதற்கும் ஒன்றுமே இல்லை ஏபிவிபியும் ஆர்எஸ்எஸ் அங்கு அமைப்புகளும் அப்படித்தான் செயல்படுவார் என்றது அவங்களுடைய இதுதான் அவங்களுடைய கல்ச்சர் இது சாதாரணமாக ஒருவரை பற்றி இந்த மாதிரி சொல்கிறத இதுக்கு முன்னால் பார்க்குறோம் ஆனால் இந்தியாவுக்காக போரில் இறந்து போன ஒருவருடைய மகளுக்கும் இதுதான் நிலைமை அப்படிங்கிறத சேர்த்து பார்க்க வேண்டிய இல்லை அவங்களுக்கு அதெல்லாம் இஷ்யூவே கிடையாது அவங்களுக்கு அவங்களுடைய அர்ஜெண்டாக தான் இஷ்யூ அது மட்டும் இல்லாமல் நான் அந்த காரணத்துக்காக இந்த பெண்ணுக்கு வந்து வெயிட் கொடுக்கணும்னு நானும் நினைக்கல அவங்க அப்பா வந்து கார்கில் பொருளை உயிர் திறந்தவராக இருக்கலாம் அவங்க அப்பா ஒரு பிக் பேக் கேட்டு இருந்தாருன்னு வச்சுப்போம் அப்போ இந்த பொண்ணு பேசுறத வந்து விமர்சிக்கிறது சரியாயிடுமா சரி என்ன யாராக இருந்தாலும் யாரா இருந்தா இந்த பெண்ணுடைய செயல்பாடுங்கிறது அந்த பெண்ணுடைய செயல்பாடு தனியா நம்ம பிரித்து பார்க்க வேணாம் இல்லையா அப்படிதான் பார்க்கணும் ஆமாம் அந்த பொண்ணுக்கான கொலை மிரட்டல் வல்லுறவு மிரட்டல்ங்கிறது வந்து யாராக இருந்தாலும் ஜஸ்டிஃபை பண்ண முடியும் பண்ண முடியாது அந்த அந்த பெண்ணுக்கு வந்து அவளுடைய கருத்தை சொல்கிற உரிமை இருக்குது அது சொல்கிறேன் இன்னொன்று அந்த கருத்தையும் நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் அவன் சொல்கிற கருத்து இல்லை என்னுடைய அப்பாவை வந்து பாகிஸ்தான் கூண்ணலை வார் தான் கொண்டது அப்படின்னு சொல்கிறான் வார் பாகிஸ்தானோடு நடந்தது அது ஒரு ஃபேக்ட்டு ஆனால் வாரங்கிற ஒரு விஷயமே இல்லைன்னா எங்கள் அப்பா இறந்துருக்க மாட்டாங்கிறது அந்த பொண்ணோட பார்வை இதை நம்ம வந்து காந்தியோடு போய் லிங்க் பண்ணி பார்க்கணும் காந்தி ரொம்ப தெளிவாக சுதந்திர போராட்ட காலம் முழுவதும் அவர் பிரிட்டிஷாருக்கு எதிராக தனிப்பட்ட முறையில் நாம் பிரிட்டிஷாரை வெறுக்கவில்லைன்றதை திரும்ப திரும்ப எம்பசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கார் நம்மை அடிமைப்படுத்தி கொண்டு இருக்கிற பிரிட்டிஷ்காரர்களை நாம் வெ வெறுக்கவில்லை நம்ம இந்த அடிமைத்தனத்தை தான் வெறுக்கிறோம் அடிமைத்தனத்தை தான் நீக்கணும் பேசுகிறோம் அப்படின்னு அந்த காந்தி திரும்ப திரும்ப எம்பசைஸ் பண்ணுறாரு அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டம் முழுவதும் எயிட்டீன் ஃபிஃப்டி செவனில் நடந்த சிப்பாய்கள் புரட்சி இருக்குல்ல போது வந்து தான் ஆங்கிலேயர்களை கொல்வது ஆங்கிலேயர்களை தாக்குவது எல்லாம் நடந்ததுக்கு ஆனால் அதுக்கு பிறகு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தேழுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு வரைக்கும் சுதந்திர போராட்ட காலத்தில் எங்கேயுமே எந்த இடத்துலையும் ஆங்கிலேயர்களை கொல்வதுங்கிறது வந்து உதிரி இயக்கங்கள் செஞ்சாங்களே ஒழிய ஒரு பெருவாரியான இந்த காந்தி இயக்கம் செய்யவே இல்லை நீங்க எப்படி பார்க்க இல்லை நாம ஒரு அதாவது இது எங்கே ஆரம்பிச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த உமர் நசீர்ங்கிற ஜேஎன்யூலருந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுங்க வந்து பேச வரார் இதை விட சின்ன சிறிய காரணங்களுக்கு என்னுடைய கல்லூரியில் நான் பாலக்காடு படிக்கிற சமயத்து விக்டோரியா கல்லூரியில் பிரச்சனைகள் வந்தது உண்டு அடிதடி வந்தது உண்டு காலேஜே மூடிருக்காங்க ஆனால் இந்த பிரச்சனை எப்போ பூதாரமாக என்றால் வெளியிருக்கும் அரசியல்வாதிகளும் அதேபோல அரசியலை சார்ந்தவரும் உள்ளே வந்து பிரச்சனை போது தான் இது ஒரு பூதாரமான ஒரு பிரச்சனையாக வருகிறது அதுதான் இங்கே நடந்திருக்குது இந்த பசங்களை அடிக்கிறதுக்காக வெளியிருந்து ஆள் வர்றாங்க எப்படி நீங்கள் இந்த உங்கரை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்புகிறாங்க அதற்கு இந்த காங்கிரஸை சார்ந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்எஸ் யூனியன் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் சரி எஸ்எஃப்ஐ ஆனாலும் சரி இவங்க வந்து எதிர்வாதம் வைக்கிறார்கள் அங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்குது ஆனால் வெளியே இருந்து எப்போ ஆள் வராங்களோ அடிக்கிறதுக்கு அப்போ இது இது வந்து கைவிட்டு போய்விடும் சாதாரணமாக ஒரு கல்லூரியில் நடக்கும் இந்த மாதிரியான சலசலப்புகள் எல்லா இடத்துலையும் இந்தியாவில் எல்லா இடத்துலையும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது அதை தாண்டி எப்போ இது ஒரு பிரச்சனையாக வருகிறதுனா ஒன்று சோசியல் மீடியா ரெண்டாவதாக வெளியிருந்து ஆளுகள் வரும்போது சோசியல் மீடியாவில் ஒரு பொண்ணு ஒரு கருத்தை சொல்கிறார் அவள் வந்து கார்கில் மாற்றிய மாற்றியருடைய பொண்ணானதுனால அது ஏன் பிரச்சனையாகுதுன்னா பாஜகவுக்கு தான் இந்த நேஷ்னலிசம் அதாவது இந்த மாதிரியான நேஷ்னலிசம் பாஜக ஹஸ் இட் கம்ப்ளீட்டாக வந்து அவங்களுடைய அது ஒரு ஒரு பாணியாக வைத்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ ஒரு 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 சோல்ஜர்னுடைய பாடி யூபிக்கு போனாலும் சரி அந்த மாதிரியான இடத்துக்கு போனாலும் சரி ஃபஸ்ட்டு வந்து நிற்கிறவங்க ஆர்எஸ்எஸ்காரங்களும் பாஜக காரங்களும் தான் அதாவது நேஷ்னலிசம் என்றால் நான் தேச ஸ்னேகி என்ற ஒரு ஒரு புது ஒரு கேட்டகரி ஆஃப் ஆளுக வந்திருக்காங்க அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க உங்களுக்கு வந்து தேசப்பற்று உண்டா இல்லையாங்கிற அவங்க அவங்களுடைய ஒரு பேராமீட்டர் இருக்குது அதை வச்சு அவங்க டிசைட் பண்ணுறாங்க இதில் வந்து முக்கியமான கருத்து என்னென்னா ஒரு அமைச்சர் கூறுகிறார் இந்த பொண்ணை வந்து ஏதோ திசை திருப்பி விட்டுறாங்க ஹூ இஸ் பொல்யூட்டிங் திஸ் கேர்ள்ஸ் மைண்ட்னு ஒருத்தர் கேள்வி எடுக்க எழுப்புறாரு ஷேவாகு வந்து இந்த பொண்ணை வந்து கிண்டல் பண்ற விதமாக பேசுறாரு என் பேட்டு தான் ஸ்கோர் பண்ணுச்சு நான் ஸ்கோர் பண்ணல இந்த ரெண்டு ட்ரிபிள் செஞ்சுரிஸ்ன்னு இதையெல்லாம் தேவையற்ற கருத்துகள் ஒரு இருபது வயசான ஒரு இளம் பெண் அவருடைய மனதில் பெற்றதை புண்பற்ற ஒரு கருத்து புண்பட்டதனால அந்த ஒரு கருத்தை அவர் வெளியிடுறாங்க அவங்களோட கருத்து ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழமான பிலிசாபிக்கலான கருத்து அது ஒரு தத்துவார்த்தமான கருத்து அதாவது நாளைக்கு வந்து ஒரு ஆள் பாகிஸ்தானோட நடக்கிற யுத்தத்தில் சாகலாம் இன்னொருத்தர் ஸ்ரீலங்காக்கு போன ஐபிகேஃபுலாம் இன்னும் இன்னொருத்தர் வந்து பங்களாதேஷில் செத்து போகலாம் அப்போ பங்களாதேஷோ ஸ்ரீலங்காவோ எல்டிடியோ அல்லது பாகிஸ்தானோ அல்ல விஷயம் இங்கெல்லாம் ஏன் யுத்தம் நடக்குதுங்கிறது தான் விஷயம் அப்போ யுத்தம் தான் பிரச்சனை அப்போ யுத்தம் நடக்காமல் இருப்பதற்கான சூழல்ங்கிற கேள்வி தான் எழுப்புறா உண்மையில இல்லை அப்படி ஒரு அரசியல்வாதி அதாவது பாஜகவை சார்ந்த ஒரு எம்பி ஒருத்தர் ஒரு இந்த பெண்ணை வந்து தாவூத் இப்ராஹிம் கூட கம்பேர் பண்ணுறாரு அதாவது பாம்பு தான் வந்து ஆளுகளை கொண்டது தாவதி இப்ராஹிம் கொல்லவில்லை மும்பையில் ஒரு கருத்து வைக்கிறார் கம்ப்ளீட்டாக பாஜக எல்லாருமே ஒரு இடத்துல இருக்கிற மாதிரியும் இந்த வெங்கையா இருந்து ஒரு நம்ம ரீசனபுளான்னு நினைக்கிற வெங்கையா இருந்து எதை எதையோ பேசி கொண்டிருந்த கிரண் ரிஜிஜு வரையிலான ஆளுகள் வந்து கம்ப்ளீட்டாக எகெயின்ஸ்ட் திஸ் ஏறோ ஒரு 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 இருபது வயசான இளம் பெண்ணுக்கு எதிராக இவ்வளோ பெரிய ஒரு அமைச்சரவே நிற்கிதுன்னா இது என்னன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது இது ஒரு கருத்தை கூட உள்வாங்க உள்வாங்கிற இடத்துல இந்த அமைச்சரவை இல்லையா அந்த அமைச்சர்கள் இல்லையா பாஜக இல்லையா என்ற கேள்வி எழுப்பதான கருத்து தெரிவிக்க கூடாதுங்கிறதான் அவங்க ஸ்டாண்டு கடுத்து தெரிவிக்கிற உரிமையை மறுப்பதுங்கிறதான் ஸ்டாண்டு இது பதினேழு வருஷம் முன்னால் கார்கில் நடந்த போதும் அவன் வந்து ஒன்றுமே இல்லை யாசின் மாலிக்கோட ஒரு பேட்டி வெளியிட்டு அதுக்கு அடுத்து வந்து கிலானியோட ஒரு பேட்டி வெளியிட போகிறோம் அப்படின்னு அறிவித்த உடனே இதே ஏபிபிபிலேருந்து தான் எனக்கு மிரட்டல் வந்தது பதினேழு வருஷம் முன்னே அப்ப அப்போ இவங்க ஆட்சியிலலாம் இல்லை

நீங்க மெஜாரிட்டி இருக்கு அப்படின்னு சொல்றீங்க மெஜாரிட்டி இருந்தாலும் அவங்க இன்னைக்கும் கூட்டணி அரசாக தான் இருக்காங்க இல்ல ரெண்டாயிரத்துல இருந்த அணுகுமுறையிலிருந்து அவங்க பதினேழு வருஷம் கழிச்சு இன்னும் முரட்டுத்தனமான அணுகுமுறைக்கு அதிகமா இருக்காங்கன்னு சொல்றேன் அப்படி சொல்வதற்கான களம் அல்லது அந்த மாதிரி ஒரு பார்வை உங்களுக்கு எங்க கேட்குறேன் யோசிச்சு வந்து ஒரு கூட்டணி அரசு திராவிட முன்னேற்ற கழகம் மதிமுக உள்ளிட்ட ஒரு கூட்டணி அரசு அதனால இது போன்ற எல்லாம் நடக்காது அப்படிங்கிற நம்பிக்கையில இருந்து அந்த உங்க வார்த்தைகள் வருதோ நான் அந்த நம்பிக்கையில் இல்ல நடக்காதுங்கிற நம்பிக்கையில வரல அந்த எல்லாம் இருக்கும்போது ஏதோ ஒரு இடத்துல அவர மட்டுப்படுத்த முடியும் அவ்வளவுதான் அவருடைய அசல் நடவடிக்கையை கட்டுப்படுத்த முடியாது

இது என்ன புரிய மாட்டேங்குது இந்த தாய்நாடு தான் இருக்கிற ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் இந்த தாய்நாட்டில் தான் நடந்து கொண்டிருக்கிறது அப்ப நான் அது ஒரு அரசாங்கத்தினுடைய ஒரு பிரச்சனை இல்லை அது தாய்நாட்டினுடைய வரலாற்று சார்ந்த பிரச்சனைகள் கல்ச்சரை சார்ந்த பிரச்சனைகள் நாம் வந்த வழியை சார்ந்த பிரச்சனைகள் ஹிந்துவிசத்தினுடைய பிரச்சனைகள் இதெல்லாம் நான் தாய்நாட்டை குறை கூறாமல் நான் எப்படி பேச முடியும் அப்ப தாய்நாட்டை வந்து பற்றி நான் ஒன்றும் கவர்மெண்ட்டை பற்றின அப்படியே மாத்திராங்கிறேன் அது அந்த என்டையர் டிஸ்கஷனே வந்து வலுவான ஆர்மி வேண்டாமா நமக்கு இது கிரண் ரிஜிஜூனுடைய கருத்துக்கள் அடுத்ததாக எதுக்கு தாய் நாட்டை குறை கூறுறீங்க இந்த மாதிரியான கருத்துக்கள் எங்களுக்கு அரசாங்கத்தை தான் ஏன்னா வாருக்கு யார் பொறுப்பு சரி வாருக்கு யார் பொறுப்புங்கிற கேள்விக்கு பின்னாடி இந்தியா நெவர் அட்ராக்ட் எனி ஒன் பட் வீக் இண்டியா வாஸ் ஆல்வேஸ் இன்வைட் இந்தியா பலவீனமாக இருந்ததுன்னா அங்கு படையெடுத்து வருகிறார்கள் அதனால பலமான ஒரு இராணுவம் நமக்கு தேவை ராணுவ நடவடிக்கை மூலமாக நம்மளுடைய பாதுகாப்பையும் உறுதியையும் வெளிப்படுத்த வேண்டியது இருக்குது அப்படின்னு அவர் கருத்து சொல்றாரு அதமான ராணுவத்தோட எத்தனை முறை நம்ம தோத்துருக்கோம் இல்ல அது 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 இல்ல அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு விவாதத்துக்கான பொருளாக போயிடும் அந்த பொண்ணை வந்து நான் கொலை செய்வேன் அந்த பொண்ணை பண்ணுவேன் அப்படின்னு உடனடியாக வந்து சமூக தரத்தை காட்டுது அடிப்படையில் அரசியல் ரீதியான ஒரு விவாதத்தை அவர் நடத்த விரும்பினால் இது எப்படி வந்து வழிமுறையா இருக்க முடியும் அந்த பொண்ணோட கருத்துக்கு மாற்று கருத்து கூட சொல்லலாம் சேவாக் சொல்றது கூட ஒரு சட்டரிக் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு பார்க்கலாம் ஒரு அதை ரெடியூஸ் பண்றாரு அவர் ஒரு கிண்டலா ரெடியூஸ் பண்றாரு இல்ல அது அது எப்படி ஒத்துக்கொள்ள முடியும் அது இதா சரி ரந்தீப் ஆமா ரந்தீப் கூட ஆக்டர் கூட அவர் கூட அது என்னங்க ஒரு இளம் பெண் ஒரு கருத்தை கூறுகிறார் அந்த கருத்துல என்ன ஆக்கபூர்வமா இருக்குன்னு பாத்துட்டு நீங்க ஒன்னும் அவரை என்கரேஜ் பண்ணு இல்லைன்னா அறிவுரை கூறணும் இது ரெண்டு தான் அதை விட்டுவிட்டு நீங்கள் வந்து அவங்களை கிண்டல் பண்ண விதமாக ட்ரோலிங் தான் இதுதான் ட்ரோலிங்கு இவை என்ன மாதிரியான ட்ரோலிங் அப்போ நானே வந்து ஒரு பாஜகவுக்குறாவோ இல்லைனா சில அரசியல் கட்சிகள் தமிழகத்தில் இருக்கிற சில அரசியல் கட்சிகளுக்கு கருத்து கூறிவிட்டால் எனக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு இருபது பேர் இல்லைன்னா முப்பது பேர் வந்து பின்னால் வந்து இவர் வந்து விலை போய்விட்டார் காசு வாங்கி விட்டார் இந்த மாதிரியான பொதுவான கருத்துக்கள் வந்து தான் இருக்கும் இது உங்களுக்கு பின்னால இருபது முப்பது பேர் வருது ரெண்டு மூணு பேர் தான் இருபது முப்பது பேர்ல வராங்க அதான் அது இது எப்படி வருது போட்டு ஒரு ஆபீஸ் போட்டு இது ஒரு முழு நேர தொழிலாக நடத்தி கொண்டிருக்கிறவர் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் டெல்லியில் இருக்கிறார்கள் பாஜக பாஜகவினுடைய இந்த வலுமையை நான் கண்டவன் நான் அனுபவித்தவன் எனக்கு எனக்கு வேதனையோடு கூறுகிறேன் இதுதான் ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டுமா இதுதான் ஒரு கட்சி செய்ய வேண்டுமா என்ற ஒரு இடத்துல இருந்து தான் நான் வருகிறேன் இந்த பெண்ணுக்கு எவ்வளோ மிரட்டல்கள் இந்த மாதிரியான அந்த நீங்கள் ட்விட்டரில் போய் ஃபேஸ்புக்கில் போய் பாருங்கள் எவ்வளோ மிரட்டல்கள் என்னென்ன கொச்சைத்தனமாக பேச முடியுமோ அவ்வளவும் பேசி விடுகிறார்கள் அடுத்ததாக இந்தியா வந்து யா எங்கேயும் படையெடுத்து போகலங்கிற கருத்துக்கு வந்து எழுபத்தொன்று உதாரணமாக இருக்கிறது பர்மால் அந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ஸ் உதாரணமாக

சங்க சங்க நடவடிக்கைகளுக்கு ஒத்து போகாத மாணவர்களை அடக்குமுறைக்கு உள்ளாக்குவது அப்படின்னு யார் முயற்சி செய்தாலும் அதை வந்து தடுப்போம் அப்படின்னு சொல்றாரு அவங்களுடைய இந்த அஜெண்டா கூட இருக்கு எல்லா பல்கலைக்கழகங்கள்லையும் மாணவர் அமைப்புகள் வந்து இடதுசாரி சார்போடு நிறைய செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு அது தகர்த்து உடஞ்சி அறிஞ்சு எல்லா இடங்களையும் வலதுசாரி அமைப்புகள் தான் எல்லா பல்கலைக்கழகங்களிலும் இடதுசாரி சார் பெருவாரியாக மாணவர்கள் வலிமையாக இருக்கிறாங்கன்னா வலிமையாக இருக்காங்க நான் சொல்ல அதற்கான எந்த சூடும் சமூகத்தில் தெரியுது இல்லையா வலிமையாக இருக்கிறார்கள் நான் சொல்ல நான் சொல்ல வருவது செயல்படுகிற அமைப்புகளாக இருக்கிறது நிறைய அவங்க தான் இருக்காங்க அது அந்த செயல்பாடே ரொம்ப பலவீனமா சின்னதாக கூட இருக்கலாம் ஆனால் செயல்படுகிற அமைப்புகளாக தெரிய வரக்கூடியவர்கள் அவர்களாக தான் இருக்கிறாங்க அது கூட இருக்கக்கூடாது அந்த சூடே இருக்கக்கூடாது அதே மாதிரி அடுத்த இடதுசாரிகளுக்கு அடுத்து தலித் அமைப்புகள் செயல்பட தொடங்கினாங்க அவங்களும் இருக்கக்கூடாதுங்கிறது நம்ம பார்த்தோம் அதுக்கான முயற்சியும் நீங்கள் சொல்கிற செயல்படத் தொடங்கினார்கள் அப்படிங்கிறதுக்கான பொருள் வந்து ஏபிவிபியை கேள்வி கேட்கிறார்கள்ங்கிற பொருளா ஏபிபி கேள்வி மட்டுமே இல்லை பெரியார் அம்பேத்கர் வட்டம் நடத்துவதுங்கிறது ஏபிவிபியை மறைமுகமாக கேள்வி கேட்பதா நேரடி கேள்வி கேள்வி இல்லை இல்லை எனக்கு ஒரு ஒரே ஒரு பிரச்சனை இதில் வந்து இப்போ இடதுசாரிகள் இதை பற்றி பேசக்கூடாதுங்கிறதா என்னுடைய கருத்து ஏனென்றால் ஜேஎன்யூவில் வந்து ஆதிக்கம் யாருக்கு இருந்தது என்றால் ஒரு காலகட்டத்தில் எஸ்எஃப்ஐக்கு மட்டும்தான் இருந்தது அதாவது சிபிஐஎம்ஐ சார்ந்த யூனியன் போல் ஏஎஸ்எஃப் சிபிஐஏ சார்ந்த யூனியன் இதை கேள்வி கேட்க முகமாகத்தான் ஏபிபி அங்கே வந்து கால் ஒன்று வருகிறது ஏனென்றால் அவ்வளோ அடவாடித்தனம் அவ்வளோ அராஜகம் எஸ்எஃப்ஐயும் ஏஏஎஸ்எஃப் அந்த கேம்பஸில் செஞ்சிருக்கு இது நாடு ஒற்றுக்கும் உள்ள ஒரு பிரச்சனையாகத்தான் வருது நான் கேரளாவிலேருந்துருக்கிறேன் நான் பார்த்துருக்கேன் எஸ்எஃப்ஐ என்னென்ன செய்து கொண்டிருக்கிறதுன்ட்டு அப்போது நீங்க செய்ய செய்கிற வயலன்ஸ் ஓகே இது குஜராத்லையும் நடந்திருக்கு இது வெஸ்ட் பெங்கால்லையும் பல முறை நடந்துருக்கு ஏன் அவ்வளோ அவ்வளோ பெரிய ஒரு ஒரு நல்ல ஒரு அரசாங்கத்தை தூக்கி எடுத்து விட்டு ஒரு மமதா பேனர்ஜியினோட அரசாங்கம் ஏன் வெஸ்ட் பெங்காலில் வந்து நிலைநாட்டு என்றால் இவங்க நீங்கள் செஞ்ச நடவடிக்கைகள் தான் நீங்க தொடர்ந்து பூத் கேப்சரிங்ல இருந்து எல்லா அடாவடித்தனமும் பண்ணிட்டு இருக்கீங்க அதனால வந்து மக்கள் உணவு உங்களை புறக்கணிச்சுட்டாங்க ஏபிவிபி இதே தான் கேபிடலைஸ் செய்து ஜேஎன்யூல இன்னைக்கு ஏபிவிபிக்கு ஏன் ஒரு காலுன்றக்கூடிய இடம் நரேந்திர மோடிக்கு முன்னாலே ஏன் வந்ததுன்னா வேற கிடையாது நீங்க செஞ்ச விஷயங்கள் தான் வேற ஒன்றும் கிடையாது இங்க டெல்லி யூனிவர்சிட்டி இப்ப உண்டான பிரச்சனையும் சரி இப்போ அது இருக்கக்கூடிய பிரச்சனையும் வந்து எஸ்எஃப்ஐ தொடர்பானதாக இல்லை இல்ல இப்ப கிடையாது இப்ப கிடையாது ஆனால் ஆல் இந்தியா ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷன் அப்படிங்கிற ஒரு வேறொரு மாணவர் அமைப்போட தான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு இன்னொரு செய்தி வந்து பேடிஎம் நிறுவனத்திற்கு ஒரு இருபது கோடி வாடிக்கையாளர்கள் அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு பேடிஎம் வேலெட்டுக்கு இருபது கோடி வாடிக்கையாளர்கள் பணப்பரிமாற்ற செயலியான பேடிஎம் வேலெட்டை பயன்படுத்துபவர்களுடைய எண்ணிக்கை இருபது கோடியை தொட்டுள்ளது அப்படின்னு அந்த நிறுவனம் நேற்று அறிவிச்சிருக்குதுன்னு பிஸ்னஸ் நியூஸ்ல போட்டிருக்காங்க ராதாகிருஷ்ணன் அதை எப்படி பார்க்குறீங்க அதாவது இருபது கோடி மக்களுடைய செல்ஃபோனுகள் அன்சேஃப் ஆகிவிட்டது என்ற ஒரு இடத்துல தான் நான் வர்றேன் விவரம் கிடையாது இந்த எல்லா இந்த மாதிரியான ஆப்புகளுடையும் பெரும் பிரச்சனை என்னவென்றால் அதற்கு வந்து ஹார்ட்வேர் லெவல் செக்யூரிட்டி அந்த செக்யூரிட்டி இன்னமும் இந்தியாவுக்குள்ளேயே வர வரவில்லை அப்போ நீங்கள் வந்து இந்த பேடிஎம் இந்த மாதிரியான ஆப்ஸை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்கள் ஃபோனில் வச்சுருந்தீங்கன்னா அதில் வந்து இன்னொரு நபர் அதை ஹேக் பண்ணுறதுக்கு ரொம்ப எளிதாக விடும் இதுதான் பிரச்சனையே ஆனால் இதையெல்லாம் மறைத்து விட்டு எங்களுக்கு நிறையா செக்யூரிட்டி நிறைய செக்யூரிட்டி இருக்குன்னு சொல்லி விளம்பரம் செய்துவிட்டு எந்த ஒரு சைட்டில் போய் பார்த்தாலும் இவங்களை எல்லாம் நல்ல செக்யூரிட்டி இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுத்து விட்டு இதை வந்து புஷ் பண்ணுறாங்களே நரேந்திர மோடியினுடைய இமேஜ் வச்சே புஷ் பண்ணாங்களே பேடிஎம் அதற்கொரு ஐநூறுரூவா தான் அபராதமாக அதாவது பிரதமருடைய அந்த இமேஜை யூஸ் பண்ணதுக்கு ஐநூறுரூவா அவதா அபராதம் கட்டிவிட்டு இவங்க மறுபடியும் அதே பணியெல்லாம் செய்து போய் கொண்டிருக்கிறார்கள் ஒரு பயங்கர பொருட் டீமானடைசேஷனால் பெனிஃபிட் ஆனது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான நிறுவனங்கள் மட்டும் தான் மக்களுக்கு பெனிஃபிட் கிடையாது ஏன்னா பேடிஎம்மில் இருக்கிற வாலெட்டை வைத்து நீங்கள் வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியிருக்கும் அதில் ஒரு சின்ன ஒரு டிரான்சாக்சன் காஸ்ட் வருது அந்த கான்ஸ்ட் காஸ்ட் வந்து யார் பேர் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா மக்கள் தான் பேர் பண்ண வேண்டும் அப்போ ஒண்ணுமே செய்ய வேண்டாம் அதாவது நீங்க வந்து ஒரு பொருளை வாங்குறீங்க நடுவில் வந்து ஒரு பேடிஎம் மாதிரியான ஒரு நிறுவனம் இருக்கிறது என்றால் அந்த அந்த ஒரு நிறுவனத்தை அந்த ஒரு ஆப்பை நீங்க டெவலப் பண்ணி விட்டீங்கன்னா அப்புறம் நீங்க வீட்டில் உட்கார்ந்தான் பார்த்தோம் உங்களுக்கு வீட்டில் காசு கொட்டினே இருக்கும் இந்த மாதிரி ஒரு நிலைமை தான் இந்தியாவில் வந்து அதாவது ஒரு இடைத்தரகராக இந்த வாலெட்ஸ் வருகிறதுனால இந்த வாலெட்ஸ் வந்து உங்க காசையெல்லாம் எடுத்துட்டு போயிருக்கிறது ட்ரான்சாக்ஷன் சார்ஜஸ் ஆச்சு இந்த அருண் ஜேட்லியுடைய பட்ஜெட்ல வந்து அவர் கூறியிருக்க வேண்டிய டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் வேண்டாம் இனி மக்களுக்கு சுமை இருக்காது இந்த கம்பெனிகளுக்கான அந்த ஒரு ஒரு ஆனுவல் ஃபீ மாதிரி நாங்களே கொடுத்து விடுகிறோம் இதுதான் டிஜிட்டலைசேஷனுடைய முதல் கட்டமாக இருந்திருக்க வேண்டும் அதாவது நீங்கள் வந்து ஹார்டு கேஷ் எடுத்துட்டு போகாதீங்க காசை எடுத்துன்னு போகாதீங்க நீங்கள் வந்து மொபைல் மூலியம் மூலியமாக ஒரு பீம் மூலியமாக எந்த ஒரு இது மூலியமாக டிரான்சாக்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அதற்கான சார்ஜஸ் வராது அது ஒரு சரி ரெண்டு சரி இப்போ பெட்ரோல் பம்ப்லேயும் நான் பார்த்தேன் எவ்வளோ பிரச்சனைகள் நடந்ததுன்ட்டு பெட்ரோல் பம்ப்ஸ் வந்து அவங்க வந்து அந்த சார்ஜஸ் எடுத்துக்க மாட்டாங்க அதான் இந்த மாதிரியான ஒன்னு வந்து நமக்கு இந்த டிரான்சாக்சன் சார்ஜஸ் ரெண்டாவது இதுல வரும் செக்யூரிட்டி இஷ்யூஸ் இது ரெண்டுமே அட்ரஸ் பண்ண செக்யூரிட்டி இஷ்யூஸ் வந்து நீங்க சொல்றதை என்னால புரிஞ்சுக்க முடியுது டிரான்சாக்சன் சார்ஜஸ் அதை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறவங்க தானே வந்து இதை பயன்படுத்துறாங்க இல்ல நான் கொடுப்ப தயாரா இருக்கேன்னா இல்லையா எனக்கு தெரியவே தெரியாமல வழி இல்ல கட்டாயப்படுத்தப்படுறாங்கிறது இருக்குல்ல இன்னைக்கு பெரிய அளவுல கட்டாயப்படுத்தப்படுறாங்கிறது இருக்கு நிறைய இடங்கள்ல நீங்கள் கேஷாக கொடுக்க முடியாது கேஷே ஒன்று எனக்கு அவைலபிளாக இல்லை ஏன்னா எல்லா கேஷையும் பிடிங்கிட்டு போயிட்டாங்க என்ன அப்போ என் கேஷே அவைலபிளாக இல்லை நான் என்ன செய்ய முடியும் நான் இதை பயன்படுத்த வேண்டிய கட்டாயத்துக்குள்ளே போகிறேன்ல இனிமேல் அந்த மாதிரி சிக்கல் சிக்கலில் இனிமேல் வந்து இப்போ வந்து திரும்ப இப்ப வராது இப்ப வரலன்னு சொன்னீங்கன்னா இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளது ஒண்ணு வர மாதிரியான தெரியல புதுசாக வந்து ஆயிரம் ரூபாய்க்கு கொண்டு வர வரப்படலன்னு சொல்லிட்டாங்க கொண்டு வர போறது இல்லன்னு ஆமா கொண்டு வர வரப்படுது சொல்லிருக்காங்க புதுசாக ரூபாய் வந்து மட்டும்தான் போயிட்டு இருக்கு ஐநூறு ரூபாய்க்கு எல்லா இடத்தையும் சொல்லுங்க எப்படி கொண்டு வர முடியும் இப்ப இன்னைக்கு நீங்க போய் பாத்தீங்கன்னா ரூபாயையும் டிமாரிடைஸ் பண்ணிட்டு அதே ஐநூறு ஆயிரத்தையும் திரும்பவும் கொண்டு வந்தீங்க அது இப்போதான் ரெண்டாயிரம் கொண்டு இல்லை இன்னைக்கு வந்து ஒரு நிலைமை என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா நான் வந்து பேக்கெட்ல என்னுடைய காடை மட்டுந்தான் வச்சுட்டு இன்னைக்கு தெரிய வேண்டி இருக்கு ஏன்னா ஒரு எழுபது ரூபாய்க்கு எண்பது ரூபாய்க்கு காரா சேவை வாங்குறதுனா கூட நான் வந்து இன்னைக்கு கார்டை பயன்படுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு நான் தள்ளப்பட்டிருக்கேன்

அதன் பிறகு பழைய ரீதியிலேயே வந்துருச்சு அதாவது நூறு ரூபாய்க்கு ரெண்டு ரூபாய் அந்த மாதிரி ஏதோ ஒரு சார்ஜ் இருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக பெருவாரி மக்களுக்கு அது இருக்குன்னு கூட தெரியறது இல்லை ஆமாம் அப்போ நான் இப்போ வந்து முக்கியமான இவங்களுடைய பிரச்சாரம் என்னவென்றால் நீங்கள் உங்கள் வீட்டு வேலைக்கு வர்றவங்களோ இல்லை டிரைவருக்கானாலும் சரி வேற யாருக்கானாலும் சரி இந்த மாதிரியான ஃபோன்லேயே நீங்கள் வந்து காசு அனுப்பிடலான்ட்டு இதுதான் இதுல வந்து பிரச்சனையே அதாவது நான் காசு அனுப்பிடுறேன் இப்போ ஒரு எட்டாயிரம் ரூபாய் சாலரி இல்லைன்னா பத்தாயிரம் ரூபாய் சேலரி அனுப்புனா அவங்களுக்கு பத்தாயிரம் போய் சேராது அந்த இந்த டிரான்சாக்ஷன் ஃபீ தவிர இருக்கிற காசு மட்டும்தான் அவங்களுக்கு போய் சேருது அப்புறம் அவங்களும் என்ன நிர்வாகத்துக்கு பிரச்சனை அந்த பணத்தை எடுக்கிறதுக்கு அந்த ஃபோனில் அந்த வேலெட்டில் இருக்கும் நீங்கள் வேணும்னா உங்கள் வங்கி கணக்கு வரும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து பேடிஎம்க்கு சொன்னீங்கன்னா உங்கள் வங்கி கணக்கு வந்துடும் ஆனால் நீங்கள் அடுத்ததாக நீங்கள் வங்கிக்கு போய் நிற்க வேணும் அப்போ அதாவது நாம் ரெண்டு பேரும் இங்கே உட்காண்ட்ருக்கோம் நீங்கள் எனக்கு பதில் பணம் அனுப்புகிறீங்க எனக்கு ஒரு கேஷ் தேவைப்பட்டா நான் உங்ககிட்டருந்து இங்கேருந்து வாடகை வாங்குறத விட்டு போட்டு போட்டு நான் இங்கேயோ இருக்கிற பேங்க்கில் போய் கியூல் நின்று அடுத்ததாக காசு எடுக்க வேண்டியதாக இருக்குது இது எவ்வளோ பெரிய எவ்வளோ மேனவர்ஸ் எதுக்காக கேஷ் எடுக்கணும் நீங்கள் அங்கே அங்கேருந்து நீங்கள் எங்கெங்கெல்லாம் பணம் கொடுக்கணுமோ அதையெல்லாம் டிஜிட்டலாகவே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டும் ஆமாம் அதான் பிரச்சனையே இந்த பூக்காரிக்கும் மீன்காரிக்கும் இல்லை பூக்காரமாவுக்கும் மீன் எல்லாம் நாம் வந்து தான் பண்ண முடியும்னா அப்போ அடுத்ததாக அடுத்த சுற்றுலா அவங்களுடைய பிரச்சனைகள் இருக்குது இல்லையா அவங்க யாருக்கு காசு கொடுக்கணுன்ற பிரச்சனைகள் இருக்கு இல்லையா அப்போ அதற்கெல்லாம் யார் இப்போ நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து டிஜிட்டல் கனெக்டிவிட்டி எல்லா இடத்துலையும் என்ஷூர் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு பிரச்சனை கிடையாது அதாவது என்ன முடியாது கடைசி ஆமாம் கடைசி கிராமத்துக்கும் அது ஒரு புதுக்கோட்டையில் இருக்கிற கிராமம்னாலும் சரி கன்னியாகுமரி இருக்கிற கிராமம் இது எங்கே இங்கே எல்லாமே வந்து நீங்கள் ஃபோன் கொண்டே வச்சிங்கன்னா கம்ப்ளீட் சிக்னல் இருக்கிற ஒரு இடத்துல வந்து பிரச்சனையே கிடையாது ஆனால் சிக்னல் இல்லாத இடத்துல இல்லைன்னா சிக்னல் கம்மியாக இருக்கிற இடத்துல வந்து எந்த பிரச்சனைகள் தாராளமாக வந்து கொண்டே தான் இருக்கும் அப்படி ஒரு இடத்துல வந்து நீங்க டிஜிட்டல் இந்தியாவை கிரியேட் பண்ண முடியாது ஸோ அதனால தான் நான் கூறுறேன் இது வந்து ஒரு ரொம்ப ஹேஸ்டியாக எடுத்த ஒரு நடவடிக்கை அதன் விளைவாகத்தான் எவ்வளவோ கம்பெனிகள் இந்த மாதிரியான இந்த ஆனாலும் சரி வேற எவ்வளவோ கம்பெனிகள் வந்து அதையெல்லாம் எக்ஸ்ப்ளைட் செய்து விட்டது லாபம் அடையல ஆச்சரியம் இல்லை ஏன்னா ஒரு சாதாரண சேல்ஸ்மேனே ஒரு கோடி வாடிக்கையாளருக்கு கொண்டு வந்துடுவாரு

ஆனா இரண்டு இந்தியாக்கள் இருக்கு அதில் ஒரு இந்தியா வந்து இது இதனால அதிகமாக பாதிக்கப்படுது இன்னொரு இந்தியாவுக்கு இது அவர்களுடைய வேலையெல்லாம் இது எளிதாக்குது அப்படிங்கிறத நீங்க ஏற்க மாட்டேங்கிறீங்க அதாவது பிஜேபி எல்லாம் காலம் காலமாக சொல்லி கொண்டு வந்தது இரண்டு இந்தியா இருக்கக்கூடாது ஒரு இந்தியா தான் இருக்கணுங்கிறது தான் அவங்க வந்து பாரத் இந்தியா அப்படின்னு ரெண்டு இருக்கக்கூடாது பாரத்தே தான் மொத்தமா இருக்கணும் அப்படின்னு தான் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் ரெண்டு இந்தியா அவங்க ஏன் உருவாக்குறாங்கன்னு கேட்கிறோம் இந்தியா ஷைனிங் கேம்பெயின் மாதிரி இருக்குது அதுதான் பிரச்சனையே ரெண்டாயிரத்தி நாலில் எப்படி பாஜக என்டிஏ அரசாங்கம் வந்து மக்களோடு அந்த தொடர்பு அற்றுப்போய் இந்தியா ரொம்ப ஷைனிங்காக இருக்குது அப்படின்னு ஒரு ஒரு ஸ்லோகனோட மக்களை சந்திக்க சென்றார்களோ அதன் விளைவுகள் நாங்கள் பார்த்தோம் அதே விளைவுகள் இன்னைக்கு வருமா என்ற ஒரு பெரிய ஏக்கத்திலும் எதிர்பார்ப்பு தான் நாங்கள் உட்காண்ட்ருக்கோம் நிகழ்ச்சி நிறைய இடத்துல இருக்கிறோம் அந்த பேடிஎம் மாதிரி வந்து மீண்டும் உங்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் நீங்கள் வந்து இருந்த இடத்துல வந்து வாங்கிக் கொள்ள முடியும் அதற்கான வசதியையும் இதுக்குள்ளேயே நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் பேடிஎம் மால் கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு இந்த செய்தியில் பேடிஎம் சொல்லுது எல்லாவற்றையும் இருந்த இடத்துல இருந்தே செய்தி கொண்டே போனால் அடுத்த கட்டம் என்ன ஆகும்னா இந்தியாவில் வந்து ஒபிசிட்டி அதிகமாகிடும் அதுக்கு பிறகு அதற்கான மருந்துகள் அதற்கான வணிகம் அது பெருகும் ஒரு அது ஒரு ரகசிய திட்டமாக இருக்கலாம் இல்லை இந்தியாவுக்கு தேவையான தொழில்நுட்பம் கொண்டு வரணும் தான் என்னுடைய பிரச்சனையே அதாவது நம்மளுக்கு பெரிய பெரிய மால்கள் தேவைன்னு கேட்டால் மால்களும் தேவை சின்ன கடைகளும் தேவை ஆனால் இந்த மாதிரியான டிஜிட்டல் மால்கள் தான் என்னுடைய கருத்து ஏனென்றால் வேலை வாய்ப்பு வந்து இதில் டிஜிட்டல் மால்கள் வந்து கம்மியாயிரும் ஃபி ஃபிசிக்கல் ஸ்பேஸ் கம்மியாகும் அப்போ கன்ஸ்ட்ரக்ஷனில் இருந்து எல்லா செக்டரும் அடிவாங்கும் உண்மையில் இது பாப்புலேஷன் தேவையாக இருக்கிற நாடுகளுக்கு தான் இந்த அடிவங்கள்லாம் பயனுள்ளவை பாப்புலேஷன் பெரியாவில் இருக்கிற நாடுகளில் வந்து நமக்கு மனித உழைப்பு இருக்குது இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்